உலகெங்கும் உள்ள சினி சினியர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க சினிமா பேசலாம். பகுதி 4 உங்களை வரவேற்கிறேன். நான் பார்த்த எம்ஜிஆர் அப்படிங்கிற தலைப்பில் எம்ஜிஆர் படங்களுடைய வில்லன்களை பற்றி பார்க்கலாம். தக்க வில்லன்களில் முதல்ல வர்றவர் பி எஸ் வீரப்பா. இவர் 1948 வெளியான மரத நாட்டு இளவரசி படத்தில் எம்ஜிஆர் முதன் முதல் நடித்தார். 78 வெளியான மதுரை மன்ற சுந்தரமானி வரை 16 படங்களை எடுத்திருக்கிறார் பி எஸ் வீரப்பா. ஆரம்ப கட்டத்தில் எம்ஜிஆர் வில்லனாக கொடிகட்டி பிறந்தவர். குறிப்பிடத்தக்க படங்கள் அப்படின்னா மகாதேவி, சக்கரவர்த்தி திருமகள், நாடோடி மன்னன் போன்ற படங்கள் சொல்லலாம். பிறகு தயாரிப்பு அப்படி அப்படின்னு பிஸி ஆகிட்டாரு. படங்கள் அதிகமாக நடிக்கலை. தயாரிப்பு நஷ்டம் ஏற்பட்ட பிறகு எம்ஜிஆர்கிட்ட வந்து எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டார். 70களில் எம்ஜிஆரும் தன்னுடைய படங்களில் வீரப்பாவுக்கு கண்டிப்பாக ரோல் கொடுங்க அப்படின்னு இயக்குனர்கிட்ட சொல்ல, அதற்கு பிறகு வெளிவந்த படங்களில் பல்லாண்டு வாழ்க, இதயக்கனி, மீனவ நண்பன், நவரத்னம், ஊருக்கோடைப்பவன், மதுரை மேட்ட சுந்தரபாண்டியன் போன்ற படங்கள்லாம் வீரப்பா கண்டிப்பாக ரோல் பண்ணியிருப்பார். ஆனால் மெயின் வில்லன்லாம் பண்ணலை. இப்படியாக எம்ஜிஆருடைய வில்லன் பட்டியலில் முதலிடத்தை இருப்பவர் பி எஸ் வீரப்பா. அடுத்து மிக முக்கியமான வில்லன் எம்என் நம்பியார். எம்ஜிஆர் என்றாலே எல்லோருக்கும் நினைவுக்குறது நம்பியார். நம்பியார் என்றால் நினைவுக்குறது எம்ஜிஆர். நம்பியாரை அடையாளப்படுத்திக் கொள்வதே எம்ஜிஆர் படங்கள் வில்லனாக வருவாரே அவர்தான் என்று சொல்லும் அளவுக்கு எம்ஜிஆர் அதிக படங்கள் வில்லனாக மோதியவர் நம்பியார். இவர் 1947 எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த ராஜகுமாரி என்ற படத்தில் எம்ஜிஆர் இணைந்து நடித்தார். 78 வெளியான மதுரை மீட்ட சுந்தரபாண்டிய வரை 48 படங்கள் வில்லனாக நடித்திருக்கிறார் எம்என் நம்பியார். குறிப்பிடத்தக்க படங்கள் அப்படின்னா திருடாதே, குடியிருந்த கோயில், சிரித்து வாழ வேண்டும், இவை எல்லாவற்றையும் விட மிக குறிப்பிடத்தக்க படம் எங்கள் வீட்டு பிள்ளை. இந்த படம் நம்பியார் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத படம். ஏனென்றால் அந்த படத்தில் எம்ஜிஆரை சாட்டையார் அடிப்பார் நம்பியார். இப்படி பல படங்கள் எடுத்திருக்கார் எம்என் நம்பியார். எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அடுத்து அசோகன். 61 வெளியான தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்தில் எம்ஜிஆர் இணைந்து நடித்தார். 77 வெளியான நினைத்தே முடிப்பவன் எம்ஜிஆர் நடித்த கடைசி படம். இவர் வில்லனாக நடித்த படங்களில் குறிப்பிடத்தக்க படங்கள் என்றால் ஒளிவிளக்கு, மாட்டுக்கார வேலன், அடிமைப்பெண், உலகம் சுற்று வாலிபன் போன்ற படங்களை சொல்லலாம். அசோகன் ஒரு இரண்டாம் நிலை வில்லனாகத்தான் எம்ஜிஆர் படங்கள் நடித்து வந்தார். ஒரு காலகட்டத்தில் நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் சிறு கருத்துவேற்பு போல அந்த சமயத்தில் அசோகனை முன்னிலைப்படுத்தினார் எம்ஜிஆர். அப்பொழுது வந்த படங்கள் தான் ஒளிவிளக்கு, அடிமைப்பெண், மாட்டுக்கார வேலன், குமரி கோட்டம் என்று அசோகன் மட்டுமே எடுத்திருப்பார். உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலும் அசோகன் பிரதானாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இதில் அசோகனும் நம்பியாரும் சற்று வித்தியாசமாக நடித்திருக்கிறார்கள். தொழிலாளி, தெய்வத்தாய் போன்ற படங்களில் அசோகன் வயதானதாகவும் நம்பியார் இளைஞராக அவரிடம் வேலை செய்வதாக நடிப்பார். படகோட்டி, காவல்காரன் போன்ற படங்களில் நம்பியார் வயதான வில்லனாக இருப்பார். அசோகன் அவரிடம் வேலை பார்க்கும் இளம் வயது வில்லனாக இருப்பார். இப்படி ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு பல படங்களில் இணைந்து நடித்திருக்கார்கள். இதில் ஒரு பட வில்லன்கள் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். முதலாவதாக எஸ்பி சுப்பையா. பணத்தோட்டம் என்ற படத்தில் இவர் வில்லனாக நடித்திருந்தார். இதில் வில்லன் யார் அப்படிங்கிறது கடைசியில் தான் தெரியும். எஸ்பி சுப்பையா வில்லன் என்று சொல்லும்போது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் அமைஞ்சது. அதுக்கு காரணம் அவர் வில்லனை யாரும் கற்பனை பண்ணலை. அப்படி ஒரு கதாபாத்திரம் எடுத்திருந்தார் எஸ் வி சுப்பையா. அடுத்து மேஜர் சுந்தரராஜன். இவர் எம்ஜிஆருக்கு அப்பாவாக போலீஸ் அதிகாரியாக பிரபலம் நடித்திருந்தாலும் நல்ல நேரம் என்ற ஒரு படத்தில் வில்லனாக நடித்திருக்கிறார். பொதுவாக மேஜர் சுந்தரராஜன் அப்பாவை எடுத்து நடிப்பார். இந்த படத்தில் எப்போதும் வில்லனாக நடிக்கக்கூடிய அசோகன் கேஆர் விஜயாவின் அப்பாவாக குணச்சித்திர நடிகராக நடித்திருப்பார். எப்போதும் குணச்சித்திர வேடம் இருக்கும் மேஜர் சுந்தரராஜன் இதில் வில்லனாக நடித்திருப்பார். எம்ஜிஆரோடு மேஜர் சுந்தரராஜன் வில்லனாக நடித்த ஒரே படம் இந்த படம் தான். நல்லவன் வாழ்வான், கொலை பகாவளி போன்ற படங்களில் எம்ஜிஆர் ஜோடியாக நடித்த ராஜசுலோசனா ஒரு படத்தில் வில்லியாக நடித்திருக்கிறார். அந்த படம் இதயக்கண்ணி. அதிலும் கிளைமாக்ஸில்தான் அவர் வில்லி என்று தெரிய வரும். எம்ஜிஆர் படங்களிலேயே ஒரு பெண் தலைமை வில்லியாக நடித்தது இந்த ஒரு படத்தில்தான். அடுத்து கண்ணன். இவர் கவர்ச்சி வில்லன் என்று அழைக்கப்பட்டவர். எம்ஜிஆரை குருவாக கொண்டவர்.
பல எம்ஜிஆர் படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் வந்து போவார். அப்படிப்பட்டவரை பதவி உயர்த்தும் நோக்கத்தில் ஊர் கூடைப்போன் என்ற படத்தில் பிரதான நடிக்க வைத்தார் எம்ஜிஆர். யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர். அதேபோல் இன்னொருவர் வி கே ராமசாமி. எம்ஜிஆர் படங்களில் ஹீரோயினுக்கு அப்பாவாகவும் காமெடியனாகவும் பல படங்கள் நடித்த வி கே ராமசாமி ராமன் தேடி சீதை என்ற படத்தில் பிரதான நடித்திருந்தார். இந்த படத்தில் அசோகன் நம்பியார் இருவரும் இவருக்கு கீழ் வேலை செய்யும் அடியாட்களாக இருப்பார்கள். வி கே ராமசாமி தான் வில்லன் என்பது இறுதியில் தான் தெரிய வரும். அவர் எம்ஜிஆர் பின்னால் நடித்த ஒரே படம் இந்த படம் தான். இது எல்லாவற்றையும் விட எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரை பின்னால் நடித்த படமும் உண்டு. அந்த படத்தின் பேர் நினைத்ததை முடிப்போம். இந்த படத்தில் எம்ஜிஆர் ஒரு பெரிய திருடனாக வருவார். கதாநாயகன் எம்ஜிஆரை மிரட்டி பணிய வைத்து தன் சொற்படி ஆட வைப்பார். அப்படி ஒரு மிரட்டலான வில்லன் வேடம் ரஞ்சித் என்ற கேரக்டர் நடித்திருந்தார். இதே படத்தில் நம்பியார் அசோகன் இருவரும் நல்லவர்களாக போலீஸ் அதிகாரிகளாக நடித்திருந்தார்கள். இப்படி வில்லன்களிலும் பல வித்தியாசம் செய்தவர் எம்ஜிஆர். அடுத்த பகுதியில் சந்திப்போம். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.